கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி எங்க இருக்கு அப்படின்னெல்லாம் பல தலைகள் சமூக வலைதளத்துல உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க கோவிட் காலத்துல. அந்த ஜெய் பீம்னுடைய இயக்குனர் ஞானவேல் அவர்கள், அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, படம் எல்லாம் நல்லாதாங்க இருந்துச்சு, ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கொடிய செங்கொடிகளை பிடிச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட்களையே காட்டுறீங்களே, கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த இயக்குனர் ஞானவேல், அவர் ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் இல்ல, கம்யூனிஸ்டும் இல்ல, இயக்குனர் ஞானவேல் சொன்னாரு, நான் ஜெய்பியம் படம் எடுக்கிறதுக்கு களத்துக்கு போனேன், களத்துலதான் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஞானவேல் சொன்னார். ஆகவே களத்திலே கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒடுக்கப்பட்ட உழைப்பாளி மக்களிடம்தான் இருக்கிறது என்பதை இந்த மாநாடு எங்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தினுடைய அரசியலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக படிப்படையாக இருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய அருமை சகோதரிகள், குழந்தைகள், பொதுமக்கள், இளைஞர்கள், தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே புரட்சிகரமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து அருமை தோழர்களே, இந்த 2009 தமிழ்நாடு சட்டமன்றத்துல இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க பாருங்க. இந்த மசோதாவை எங்க டேபிள்ல வச்சாங்க. நான் அப்ப சட்டமன்ற உறுப்பினராக நானும் மகேந்திரன் நன்மார் தோழர் நன்மார் எல்லாம் இருந்தோம். அப்போ அந்த மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அறிமுகப்படுத்துறார். அறிமுகப்படுத்திட்டு அவர் உட்கார்றார், ஒருத்தருமே எந்திரிக்கல. அந்த மசோதாவின் மீது கருத்து சொல்லணும் இல்ல, யாருமே சொல்லல. இதுவே ஜீரோ அவர்னா நான் கைதுக்குவாங்க, கேள்வி நேரம்னா நான் நீன்னு கைதுக்குவாங்க. ஏன்னா அவங்க தொகுதியை பற்றி மற்றதெல்லாம் பேசணும். ஆனா இந்த மசோதாவின் மீது கருத்து கூறும்படி கேட்ட பொழுது யாரும் கைதுக்கவும் இல்லை. சபாநாயகரே முன் வந்து நான் பெயரை ஒவ்வொரு கட்சியாக அழைக்கவான்னு கேட்கிறார். அப்படி ஒரு மௌனம், அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு இறுக்கம் இருந்தது. அந்த இறுக்கத்திற்குள் இருந்தவர் என்ற முறையில நான் இப்ப அந்த நேரத்தை உணர்கிறேன். அதுல முன்வரிசை தலைவர்கள் தான் எந்திரிச்சு பதில் சொல்லணும். அந்த முன்வரிசை தலைவர்கள் அசையாம உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அவருக்கு பின்னாடி அவர் உட்கார்ந்து இருந்த அவரு கட்சி தலைவர்கள் அசைஞ்சுகிட்டே இருந்தாங்க. அசையாம இருந்ததுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது, பின்னாடி அசைந்து கொண்டிருப்பதற்கும் ஒரு பொருள் இருந்தது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாமெல்லாம் இந்த மசோதாவை சட்டமாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பயத்தோடு காத்து கொண்டிருந்தோம். ஒரு பெரிய கட்சியான தமிழ்நாட்டினுடைய அதிமுக கட்சி அவர்கள் நிச்சயமாக ஆதரிப்பார்கள் அப்படின்னு அந்த பக்கம் திரும்புகிற பொழுது ஒண்ணுமே பேசல. அப்ப வெளிநடப்பா அப்படின்னு சபாநாயகர் கேக்குற, அப்பவும் ஒண்ணும் பேசல, நடுநிலை வைத்தார். இன்றைக்கும் துப்புரவு தொழிலாளி பெண் தொழிலாளிகள் கையில பாத்தீங்கன்னா ரெட்டலையோ அல்லது எம்ஜிஆர் அவர்களோ இருப்பாங்க. ஆனா அந்த கட்சி ஒரு பெரிய கட்சி, நடுநிலை வைத்தது. இவ்வாறு அந்த நேரம் நகர்ந்து கொண்டே இருக்கிற பொழுது இந்த அருந்ததிய மக்களினுடைய பிரச்சனைகள் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம், இடதுசாரி கட்சிகள் முன்வைக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகமும் முன்வைக்கிறார்கள். ஒரு மணி நேரத்திற்கு மேலாது ஒரு 2 செகண்ட் 2 வினாடி கூட எந்த மசோதாவுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க, பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த மசோதா எடுத்துக்கொண்ட நேரம் 1 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு பெண்ணினுடைய பிரசவம் போல இருந்தது. இந்த பிறக்கும் குழந்தை உயிரோடு இருக்குமா இருக்காதா, இந்த ஜனனமா அல்லது மரணமா என்ற ஒரு நிலையில்தான் அந்த மசோதா சபைக்குள்ள இருந்தது. இந்த நேரத்தில் மறைந்த முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என் நினைவுக்கு வருகிறார். இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இறுதியாக பொன்முடி அவர்களிடம் ஒரு துண்டுச்சீட்டு செல்கிறது. அவர் எழுந்து நின்று, ஐயா இந்த மசோதாவை தயாரித்து கொடுத்ததே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் என் பரதராஜன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி வைக்கிறார்.
வைத்த பிற்பாடு இப்பொழுது குரல் வாக்கெடுப்புக்கு செல்வோம் என்று வந்த பொழுது அங்கு அந்த அமைதி உடைத்து ஆளும் கட்சியாக இருந்த திமுகவும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட யாரெல்லாம் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ காங்கிரஸ் கட்சி உட்பட அன்றைக்கு ஓங்கிய குரலில் ஏற்போர் ஆம் என்க என்ற அந்த குரலில் சிபிஎம்னுடைய குரல் முதல் குரலாக இருந்தது என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் தோழர்களே. அப்படிதான் அந்த மசோதா வந்தது, சட்டமானது. சட்டம் ஆகிவிட்டது என்ற அந்த நொடியில் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன உடனேயே அப்படி ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியும் ஏற்பட்டது. நாங்கள் அந்த சபையை விட்டு வெளியே வருகிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் மட்டுமல்ல, இந்த தலித் அமைப்புகளினுடைய மிக முக்கிய தலைவர்களை, அதனுடைய அரசியல் அமைப்புகளை அழைத்து வைத்து பேசி ஒருமித்த ஒரு கருத்துக்கு கொண்டு வருவதில் அவர் ஆற்றிய பங்கு மிக முக்கியமானது. அப்படியான அனைத்து அரசியல் கட்சிகளை ஒன்றுபடுத்துவதில் டாக்டர் கலைஞர் அவர்களும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து நின்று செயல்பட்ட அந்த நேரம் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அருமை தோழர்களே, அந்த கூட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஒருமித்த கருத்து எதிர்ப்பே வராமல் அவ்வளவு இறுக்கம் இருந்தாலும் மௌனம் இருந்தாலும் அத்தனையும் உடைத்தறிந்து இந்த மசோதா 3% இடஒதுக்கீடு சட்டமானது என்று சொன்னால் அது மிகப்பெரிய வெற்றி என்பதை இந்த நேரத்திலே நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். அந்த சட்டத்திற்கான அங்கீகாரம் தான் பல ஆண்டுகள் கழிந்து உச்ச நீதிமன்றத்திலே இப்பொழுது நமக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அன்பு தோழர் என் வரதராஜன் அவர்களை, டாக்டர் கலைஞர் அவர்களை எப்படி முதல் வரிசையில் வைத்து நன்றி சொல்கிறோமோ அதே வரிசையோடுதான் என்வி அவர்களை இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றேன். திண்டுக்கல்லிலே மாநாடு மட்டுமல்ல, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பூபதி ராஜா, இந்நேரம் அவர் ஆசிரியர் ஆயிருப்பார், பிளஸ் டூ முடித்து ரிசல்ட் வந்து அவருடைய டீச்சர் ட்ரைனிங் அந்த ஆசிரியர் பயிற்சி படிப்புக்கான அட்டையோடு உற்சாக துள்ளலோடு அந்த மாணவர் சென்னைக்கு வந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அந்த பேரணியில் கலந்து கொள்ள, இங்கே கிணறு அவருக்கு சொந்தமில்லை, குளமும் அவருக்கு சொந்தமில்லை, யாருடைய மோட்டார் வாய்க்காலிலும் அவர் குளிக்க முடியாது, ஏனென்றால் அவர் ஒரு அருந்ததியின் மாணவர். ஆகவே அந்த வங்கக்கடலை பார்த்த அந்த உற்சாகத்தில் தனக்கான ஒரு கோரிக்கை பேரணியை நடத்தி முடித்த அதே கையோடு கடலிலே குளித்தார். அலைகள் அவரை இழுத்து கொண்டு சென்றது. அந்த உயிர் தியாகம் தான் இங்கே திருவுருவப் படமாக நமக்கு முன்னால் இருக்கிறது. அந்த பூபதி ராஜா திண்டுக்கல் மாவட்ட வேடசந்தூர் மண்ணை சார்ந்தவர், அவருக்கு இந்த நேரத்திலே வீர வணக்கத்தை செலுத்துவோம். தொடர் என் வரதராஜன் அவர்கள் தமிழ் மாநில குழுவினுடைய செயலாளர், தொடர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் நேற்றைய தினம் நம்முடைய சென்னை மாநகராட்சியில் அவர் நடத்திய போராட்டம் யாருக்காக என்றால் தூய்மை தொழிலாளர்களினுடைய உரிமைக்காக நேற்றைய தினம் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டுதான் இன்றைய தினம் இந்த மேடைக்கே வந்திருக்கின்றார். இந்த நம்முடைய கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த அருமை தோழர் என்வி அவர்களும் இந்த அருந்ததியர் பிரச்சனை என்பது அந்த மக்கள் பிரச்சனை அல்ல, இது நம்முடைய கட்சியினுடைய கோரிக்கை, இது அனைத்து தரப்பு மக்களினுடைய கோரிக்கை என்று எந்த இடத்திற்கு சென்றாலும், பொதுக்கூட்டமாக இருந்தாலும், நிருபர் கூட்டமாக இருந்தாலும், பட்ஜெட்டை பற்றி கருத்து கேட்டால் கூட அதை சொல்லிவிட்டு கடைசியாக அதோ பாருங்க அப்படிம்பர். நிருபர்கள் எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, அங்க ஒரு அம்மா மனிதனுடைய மனத்தை அந்த பானையிலே அள்ளி தலையிலே வைத்துக் கொண்டு செல்கிறாரே, அந்த பெண்ணுக்கு எப்போது நீதி கிடைக்கும்னு இவர் பேசுவார். அந்த மைக்க பிடிச்சிருக்கக்கூடிய அந்த நவநாகரிக இளைஞர் நிருபர் இப்படி ஒரு கொடுமை இந்த மண்ணிலே நடக்கிறதா என்று உற்று பார்ப்பார். இப்படி எல்லா இடங்களிலும் இந்த கோரிக்கையை இணைத்தவர் அன்பு தோழர் என்வி அவர்கள். அவரிடம் ஒரு முறை நாங்கள் கேட்டோம், என்ன கேட்டோம் என்றால், எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையை பேசுவதோடு இந்த பிரச்சனையை இணைக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது, இந்த பிரச்சனையை தனியாகவும் பேச வேண்டும், எல்லோரோடும் இணைந்த பிரச்சனையோடும் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் தோழர் என் வரதராஜன் அவர்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைமை பாத்திரமாக ஒரு சிறந்த போராளியாக இருந்து இந்த கோரிக்கையை
வென்றெடுப்பதற்கு அவர் முழு காரணமாக இருந்தார். அவருக்கு இந்த மாநாடு வீர வணக்கத்தையும் சமர்ப்பணத்தையும் இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஏதோ அன்புத்தோழர் ஜக்கையன் அவர்கள் அல்லது நமது அமைப்புகளினுடைய தலைவர்கள் இந்த கோரிக்கையை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக எடுக்கவில்லை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையினுடைய திட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. அருமை இளைஞர்கள், நீங்கள் வாசிக்க வேண்டும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சுரண்டல் ஒழிப்போடு இணைந்து சாதியை ஒழிப்பதுதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டம் என்று அதனுடைய முதல் பாராவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உழைப்பு சுரண்டல் எவ்வாறு ஒழிக்கப்பட வேண்டுமோ அதே ஒன்றுதான் சாதிய கொடுமைகளை, சாதியத்தை ஒழிப்பதற்கு இந்த செங்கொடை பறக்க வேண்டும் என்று இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டம் தான் கூறுகிறது. அந்த அடிப்படையிலேதான் நம்முடைய அன்புத்தோழர் ஜக்கையன் அவர்களும், அவருக்கு பின்னால் ஒரு அழுத்தந்தையும் இருந்தார். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களோடு இணைந்த ஐயாரா அதிகமானவர்கள், இன்னும் நமது மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள், 30 ஆண்டு காலமாக, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 30 ஆண்டு காலமாக தனித்தனியாக இயக்கம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த மேடை கம்யூனிஸ்டுகளின் மேடை மட்டுமல்ல, உங்களினுடைய வீடு என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை தோழர்களை. அந்த அடிப்படையிலேதான் நம்முடைய அருமை தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் கூறினார்கள், நீங்க அந்த ராமர் கோவில் குடமுழுக்கு செய்யப்பட்டது, ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அங்க போகல. ஏன்னா அவர் ஒரு விதவை பெண், பழங்குடி இனத்தை சார்ந்த பெண், தீண்டத்தகாதவர். ஆகவே சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து முன்வரிசையில உட்கார்ந்தாங்க. ஆனா இந்திய நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர் தான் பெரிய சூப்பர் ஸ்டார் என்பதை பாஜக புறக்கணித்தது. அந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை அந்த கோவில்ல அடியெடுத்து கூட வைக்கலைங்க. அப்படிப்பட்ட ராமர் கோவிலை உள்ளடக்கிய, அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதியில இப்ப யாரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியுமா? இந்தியா கூட்டமைப்பினுடைய ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த 84 வயதான முதியவர் தான் அன்பு தோழர் சச்சிதானந்த் அவர்கள் வெங்கடேசன் அவர்களோடு இணைந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு எந்த கோவிலுக்குள் அடியெடுத்து வைக்கவில்லையோ, மறுக்கப்பட்டமோ, அந்த தொகுதியவே, நாடாளுமன்ற தொகுதியவே அங்கிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களும் இந்தியா கூட்டமைப்புக்குள் வலிமையான ஒற்றுமையை காட்டினார்கள். 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சென்ற முறை 68 தொகுதிகளில் வச்சிருந்த பாஜகவை சரசரசென்று கையையும் காலையும் இழுத்து மண்ணை தடவி 32 இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். உத்தரப்பிரதேசத்தினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களும், சிறுபான்மை மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், அந்த ஒற்றுமையை மிகச்சரியாக கட்டமைத்தது இடதுசாரி சக்திகளும் இந்தியா கூட்டமைப்பும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே எங்கே தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் நுழையக்கூடாது என்று புறக்கணித்தார்களோ, எங்கே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவர்கள் மீது தாக்குதலை தொடுத்தார்களோ, அந்த ஜெய் ஸ்ரீராமே இன்றைக்கு 303 அப்படிங்கிற இடத்துல இருந்து 240 இறக்கி உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. தர்மபுரியில பாருங்க, அந்த பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றுவார்னு கடைசி வரைக்கும் போனாங்க. கடைசியா 100 தொகுதி வந்துச்சு, அது ரிசர்வ் தொகுதி. தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களுடைய அந்த பூத்துகள்ல இருக்க ஓட்டப்பட்டியை திறந்தா எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு விழுந்து கடைசி நேரத்திலே நமது அணிதான் வெற்றி பெற்றது. மதமும் ஜாதியும் சேர்ந்தால் தமிழகம் புறக்கணிக்கும் என்பதனை, தோற்கடிக்கும் என்பதை தர்மபுரி நிரூபித்ததே. அப்படிப்பட்ட ஒரு அரசியலில் ஒற்றுமையை நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கி இருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி இதுதான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வில்லன். இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் தாழ்த்தப்பட்ட மக்களை அப்படியே தொடர வேண்டும், வர்ணாசிரம முறை அப்படியே தொடர வேண்டும். இந்தியாவில எல்லா நவீனமும் வரும், ஆனால் இந்த வர்ணாசிரம முறையில எந்த மாற்றமும் வராது. சாதி அமைப்புகள் தொடர வேண்டும். ஆகவேதான் ஒரு கண்ணாடி குழுவை எடுத்து
தேவேந்திர உள்ளரா அவரை தூக்கி உள்ள போடுது, ஆதி திராவிடரா அவரையும் தூக்கி உள்ள போடுது, அருந்ததியரா அவரையும் தூக்கி உள்ள போட்டு மேல சீல் பண்ணி அந்த கண்ணாடி குருவியில வெளியில இந்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், கிராமங்களில் நகரங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களிடையும் பல வேற்றுமைகள், இவைகளெல்லாம் ஒழிப்பதற்கு பாஜக முன்வரவில்லை. ஆனால் எல்லோரையும் ஒரு குடுவைக்குள் போட்டு அது இந்து என்ற லேபிளை ஒட்டுகிறது. ஆனால் இது மாய்மாலம். ஆகவே பாஜக சாதியை ஒழிக்காது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமையை ஒழிக்காது. ஆகவேதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், நான் பிறப்பால் இந்துவாக இருந்திருக்கலாம், ஆனால் சாகும் போது நிச்சயமாக இந்து மதத்தில் நான் சாக மாட்டேன் என்று சொன்ன ஒரு தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விளங்கினார்கள். இப்படி நம்முடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு பாஜக தான் சாதியத்தை, மதத்தை அடையாளமாக அரசியலிலே வகுப்புவாதமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் மதவெறி கருத்துக்களை பூத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு எதிராக ஒன்றுபட வேண்டும். ஆகவே அருந்ததி மக்களினுடைய உள்ஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கும், அதே சமயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு உரிமை நிச்சயமாக பறிபோகாமல் பாதுகாப்பதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியான வாக்குறுதியை கொடுக்கிறது. நாம் நிச்சயமாக நம்முடைய ஒற்றுமையை வென்றெடுப்போம். விசிகாவிலிருந்து சொல்லக்கூடிய கருத்துக்களில் சில உண்மை இருக்கலாம், ஆனால் அதற்கெல்லாம் நாம் பயந்துவிட வேண்டியதில்லை. இது நம்மை ஒற்றுமையை நிச்சயமாக சீர்குலைக்காது. நம் குரலை கொண்டு நம் கண்ணை குத்தக்கூடிய எதிரியினுடைய எந்த தந்திரத்தையும் நாம பழிக்க விட மாட்டோம். இது நம்முடைய விழி, நம்முடைய விரல், நிச்சயமாக நாம் ஒன்றுபடுவோம். ஆகவே அந்த கவலை நமக்கு வேண்டியது இல்லை. ஆகவே இந்த உள்ஒதுக்கீட்டின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உரிமைகள் ஒரு நூல் பறிபோனாலும் நிச்சயமாக இங்கு மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்களும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நாம் அதை மாற்றுவதற்குரிய நடவடிக்கையில ஈடுபடுவோம். ஆகவே இப்போது நமக்கு தேவை ஒற்றுமை. அந்த ஒற்றுமையின் மூலமாக உள்ஒதுக்கீட்டின் என்ற உரிமையை நாம் முன்னெடுப்போம் என்ற முறையிலே நம் முன்னால் நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய வறுமை இருக்கிறதே, வீடு இல்லாத அருந்ததிய மக்கள், கல்வி இல்லாத மக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள், மூட்டை தூக்கக்கூடிய இளைஞர்கள், இவர்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நாம் ஒன்றுபடுவோம், போராடுவோம் என்ற வகையிலே இந்த மாநாடு வெல்லட்டும் வெல்லட்டும் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி.